இந்த விழாவின் நிறைவாக கம்பவாரதி அவர்கள் பதிலுரை வழங்க இருக்கின்றார்கள். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் பணிகின்றேன். துறந்தார்த்தம் திருவடிகளுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள். அந்தன சிவாச்சாரியார்கள் பாதங்களை போற்றி மகிழ்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியினுடைய தலைவர், சொல்லப்போனால் நீதியினுடைய தலைவர், எங்கள் கழகத் தலைவர் நீதியரசர் அவர்களுடைய பாதாரவிந்தங்களுக்கு என் பணிவும் வணக்கமும். நான் மதிக்கின்ற அத்தனை பெருமக்களும் இந்த மேடையிலே இருக்கிறார்கள். தனித்தனி பெயர் சொல்லி நேரத்தை வீணாக்க விரும்பாமல் அத்தனை பேருக்கும் என் தலைதாழ்ந்த வணக்கங்களை உரைக்கிறேன். இந்த சபையில் இருக்கிற முகங்களை பார்க்கிறேன். ஒவ்வொருவரையும் தனித்தனி அவர்கள் பாதங்களில் விழுந்து வணங்க வேண்டும் என்ற உணர்வு எழுகிறது. இது வெறும் பொய்மையான ஒரு வார்த்தை அல்ல, என் உள்ள உணர்வு. அத்தனை பேருக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன், சமர்ப்பித்துக் கொள்கிறேன். இங்கு என்ன பேசுவது என்பது ஒரு பிரச்சனை. ஒன்று பேசுவதானால் நிறைய பேச வேண்டும், இல்லாவிட்டால் ஒன்றும் பேசக்கூடாது. இதுதான் இப்பொழுது எனக்கு இருக்கிற மனநிலை. நிறைய பேசுகிற என்னுடைய மனநிலை உங்களுக்கு கேட்கிற உங்களுக்கு இருக்காது என்று தெரிந்தபடியால் ஓரிரு வார்த்தைகள் மட்டும் சொல்லி என் நன்றியுரையை நான் முடித்து கொள்ளப் போகிறேன். முதலிலே நான் நினைத்ததை ஒன்றை சொல்ல வேண்டும். என் மேல் அன்பு கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், இந்த சமுதாயத்திலே இருக்கிறார்கள் என்பது என்னுடைய ஒரு கணிப்பு. எதிர்க்கிறவர்களும் இருக்கிறார்கள், அன்பு கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்ற கணிப்பு தான் என் மனதிலே பெரும்பான்மையாக இருந்தது. இன்றைக்கு அந்த கணிப்பு இல்லாமல் போய்விட்டது. ஏனென்றால் நான் அன்பு கொண்டவர்கள், என் மேல் அன்பு கொண்டவர்கள் என்று யார் யாரை நினைத்தேனோ அத்தனை பேரும் இங்கே வந்திருக்கிறார்கள். ஜெயராஜ் என்ற ஒரு மனிதனுக்கு வயது போவதிலே இவ்வளவு பேருக்கு சந்தோஷம் இருக்கிறதே என்று நினைக்கிற பொழுது எனக்கு ரொம்ப கவலை உண்டாகிறது. ஏனென்றால் என்னை பார்த்து இப்பொழுதும் 30 வயதா 35 வயதா என்று கேட்கிறவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அந்த பாக்கியத்தை இந்த பாவிகள் கெடுத்தார்கள். அப்போ நான் கிழவனாகிறதுல உங்களை இவ்வளவு பேருக்கும் இவ்வளவு சந்தோஷம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இன்றையிலிருந்து எனக்குள்ளே தொடங்குகிறது. நீதியரசர் அவர்கள், நான் தனித்தனி சொல்வதானால் எல்லாரையும் சொல்ல வேண்டும். ஜீவா அவர்கள் பேசினார்கள், அவர் 80 வயது. அந்த சத்தத்தை பாருங்கள், உங்களுக்கு தான் தெரியும் அந்த நாதம் குறையே இல்லை. என்னுடைய மணிவிழாவுக்கு தான் பேச மாட்டேன் என்கிறார். என்னுடைய அபிப்பிராயம், நான் என் மணிவிழாவுக்கு அவர் பேசக்கூடியதாக இருப்பார், நான் தான் இருக்க மாட்டேன் என்ற நம்பிக்கை. அந்தால் எழும் அவர் இப்போவும் இந்த சத்தத்தை கேட்டால் அது இப்போதைக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்லை, நல்ல வடிவாக எல்லா விழாவும் கொண்டாடலாம் என்று நினைக்கிறேன். ஒரு எண்ணம் அவர்கள் சொன்னார்கள், 50 வயதிலும் எனக்கு இன்னும் திருமணம் செய்கிற வாய்ப்பு இருக்கிறது என்றார்கள். எல்லாரும் வெறும் பேச்சளவிலே சொல்லி கொண்டிருக்கிறார்களே தவிர நீதியரசர் அவர்களுடைய பாதங்களுக்கு ஒரு வேண்டுகோள், இனிமேல் ஒரு சுவைக்கேனும் கூட இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அதனாலே சில தவறுகள் நிகழ்கிற வாய்ப்புகள் இருக்கின்றன. நான் அந்த நிலையை கடந்து பலகாலம் ஆயிற்று, அதை இந்த சமூகம் ஒத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய குருநாதர் இன்றைக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார், அது 2 குருநாதர்கள் வித்வான் வேலனும் ராதாகிருஷ்ணன் அவர்களும் பேசி கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாள் வேலன் சொன்னார், நான் என்னுடைய குருநாதர் வந்துவிட்டு போகிறார் என்று கவலையிலே அழுதேன், அப்போ இவன் ஒரு பொம்பளையாக மாறிட்டான் என்றார். அதுக்கு என்னுடைய பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் சொன்ன பதில், அவன் பொம்பளையாக மாற இல்லை, அவன் ஒரு தாயாகத்தான் எப்பவும் இருக்கிறான் என்று சொன்னார். இதுதான் என் நிலை. எனக்குள்ளே ஒரு தாய் வாழ்கிறாள், அந்த தாய்க்கு ஒரு கல்யாணம் கட்டி பார்க்க ஆசையெல்லாம் இனிமேல் யாரும் பட வேண்டாம் என்பதை உறுதிபட நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதற்கு மேலே சொல்வதானால் மங்களை செயலே இருந்து எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும்.
நான் ஓயல் படிக்கிற பொழுது எங்களுடைய புத்தகத்திலே, தமிழ் புத்தகத்திலே ஒரு கதை இருந்தது. எனக்கு அந்த கதை தான் ஞாபகத்துக்கு வந்தது. கதைன்றோடனே ஏதோ பெருசாக இவர் நீட்டி அடிக்க போகிறாருன்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. எனக்கு ஒரு பேச்சாளன் என்பதை விட ஒரு விழா அமைப்பாளன் என்ற பொறுப்புணர்ச்சி எப்பொழுதும் எனக்கு அதிகம். ஆகவே நான் நேரத்துக்கு விழாவை முடிப்பேன். அந்த கதை என்னவென்றால், ஒருவன் ஒரு சமுதாயத்திலே ஒரு ஏழை இருந்தான். அவனை யாரும் கவனிக்கவில்லை. அவனை வாண்டு கூப்பிடுபவர் கிடையாது, உபசரிப்பவர் கிடையாது, அன்பு செய்பவர் கிடையாது, ரொம்ப அனாதையாக இருந்தான். திடீரென்று அவனுக்கு ஏதோ ஒரு விதத்திலே பணம் வந்து சேர்ந்து விட்டது. அதற்கு பிறகு அவன் வீதியிலே போன நேரம், நடந்த நேரம், வந்த நேரம் எல்லாம் அவனை பார்க்கிறவர்களெல்லாம் உடனே சால்வையை இடுப்பில் கட்டி ஐயா வணக்கம் என்று மரியாதை செய்வார்கள். அவனுக்கு ஒரு வழக்கம் அந்த அவன் அப்படி எல்லாரும் அப்படி வணக்கம் சொல்லுகிற பொழுது, மரியாதை செய்கிற பொழுது அவன் என்ன செய்வானாம், அப்படி வணக்கம் சொன்னவனே உடனே அவன் வணக்கம் சொல்லிட்டு ஓம் நான் சொல்லுகிறேன் என்பானாம். இது ஒரு ஆறு என்னத்து சொன்னார், எங்கே கண்டு ஒரு வணக்கம் சொன்னால் ஓம் நான் சொல்லுகிறேன் வணக்கம் என்று போயிடுவான். கண்ண நாளைக்கு பிறகு ஒரு அவனுடைய நண்பன் ஆகிற கதை மறந்து போச்சு. அடிப்படை இதுதான், நண்பன் கேட்டிருப்பான் போல இருக்கு, என்ன எல்லாரும் உனக்கு வணக்கம் சொன்னால் ஓம் நான் சொல்லுகிறேன், ஓம் நான் சொல்லுகிறேன் என்றால் என்ன என்று சொன்னால், அவன் சொன்னான், நான் முந்தீந்து ரோட்டாலயத்தினை தூரம் நடந்திருக்கிறேன், ஒருத்தனும் என்ன கும்பிட்டதும் இல்லை, வணக்கம் சொன்னதும் இல்லை, இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ இவர் இந்த ஓம் நான் சொல்கிறார் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு போய் சாமி அறையில் ஏதோ இருந்து, இல்லை கந்தசாமி சொன்னவர் உனக்கு வணக்கம், பொன்னுசாமி சொன்னவர், சுந்தரமூர்த்தி சொன்னவர் உனக்கு வணக்கம் வணக்கம்ட்டு இப்படியே சொல்கிறது. பஞ்சாதி தான் கேட்டது, என்னப்பா என்ன சொல்கிறீங்கள்ன்றா, இல்லை ரோட்டில் போய் இப்போ எல்லாரும் வணக்கம் சொல்கிறாங்க, முந்தி ஒருத்தனையும் சொன்னது இல்லை, அப்போ இப்போ வணக்கம் சொல்கிறதுன்றா அது ஆருக்கு, இந்த காசு வந்தபடியாக காசுக்கு, அதால் வணக்கம் சொன்னோடனே நான் காசுக்கு வந்து ஒரு நாளும் சொல்கிறேன், நான் காசுக்கு உனக்கு கந்தசாமி உனக்கு வணக்கம் சொன்னவர் என்று இந்த காசுக்கு வணக்கம் சொல்கிறேன் ஒரு கதை படித்தது ஞாபகம். நானும் இப்போ அப்படி தான் நினைக்கிறேன். நான் ஒரு 25 வருஷத்துக்கு முதல் இருந்த என்னுடைய மனநிலை, அதில் எனக்கு ஒரு மாற்றமும் இல்லை, இது ஒன்றும் என்னில் ஒட்டாது. என்னுடைய இளைஞர்கள் எனக்கு பொன் விழா எடுக்க வேணும் என்று பெரிய சண்டையெல்லாம் பிடித்தார்கள் என்னோடு. இதில் ஒட்டுகிற ஆள் அல்ல, அது எனக்கு தெரியும். எனக்கு எந்த பதட்டமும் இல்லை, எனக்கு ஒரு பாராட்டு என்கின்ற ஒரு பரபரப்பு இல்லை. அதை தந்த இறைவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இப்படியே தான் நான் சாகும் வரைக்கும் இருப்பேன், அதை நான் உறுதி சொல்ல முடியும். என்னை எந்த விழாவிடத்தும் மகிழ்விக்கவும் முடியாது, என்ன தூற்றியும் என்னை வெறுக்க பண்ணவும் முடியாது. எனக்கென்று ஒரு பாதை அமைந்து விட்டது, நான் போட்ட பாதை என்று சொல்ல மாட்டேன், அமைந்து விட்டது. அப்படித்தான் பெரியவர்கள் எல்லாருக்கும் பாதை அமைகிறது. ஒன்றும் பெரிய மகாத்மா காந்தியாக வரப்போறேன்னு நினைச்சு கொண்டு வாழ்க்கையை தொடங்கி இருக்க மாட்டார், அது விதி அமைக்கும். அப்படி போக 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 தட்டி கொண்டு போய் அங்கே விடும். அப்படி விதி அமைத்த வாழ்க்கை என் வாழ்க்கை, அது உங்களுக்கு தெரியாது. எனக்குள்ளே இருக்கிற ஜெயராஜே எனக்குத்தான் தெரியும். உங்களுக்கு காவி போட்ட சாமியார், எனக்குள்ளே ஆறாறு இருக்கணும்ன்றது எனக்குத்தான் தெரியும். அதை இப்போ சொல்ல வேண்டாம், சொல்லவும் நான் தயார் தான், சொல்லவும் என்னாலே முடியும். எனக்குள்ளே இருக்கிற அழுக்குகள் என்னென்று சொல்ல பயன் இல்லை, சமுதாயத்துக்கு பயன் இல்லை, கொஞ்சம் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் அவ்வளவும் தான். ஆனால் நான் பண்டிதர் கடிதம் வெளியிட்ட பொழுது சொன்ன ஒரு செய்தி இன்றைக்கும் சொல்லுகிறேன், உறுதிபட சொல்லுகிறேன், இன்றைக்கு இருக்கிற ஜெயராஜை விட நாளைக்கு ஜெயராஜ் நல்லவனாக இருப்பான். அதை நான் இந்த சமுதாயத்துக்கு நம்பிக்கையாக சொல்லுகிறேன். என்னை ஒவ்வொரு நாளும் திருத்துகிறேன், ஒவ்வொரு நாளும் திருத்த முயற்சிக்கிறேன், திருத்துகிறேன். முற்றாக திருந்தி விட்டேன் என்று சொல்ல மாட்டேன். நேற்றிருந்தவனை விட இன்றைக்கு நான் நல்லவன், நாளைக்கு அதை விட நல்லவனாக இருக்க முயற்சிப்பேன். இதுதான் என் வாழ்க்கை. நான் நினைத்து பார்க்கிறது உண்டு, இந்த ஓம் நான் சொல்லுகிறேன் என்று நான் நன்றி சொல்வதானால் நிறைய பேருக்கு சொல்ல வேண்டும். ஒரு இந்த 25 வருஷ வாழ்க்கையிலே 25 லட்சம் பேருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். என்னுடைய பெற்றோர், சகோதரர்கள், என்னுடைய குருநாதர்கள், என்னுடைய நண்பர்கள் எனக்காக எவ்வளவோ தியாகம் பண்ணினார்கள். இன்றைக்கும் என்னுடைய 3 நண்பர்கள், குமாரதாசன், திருநந்தகுமார், ரத்னகுமார், தங்கள் வாழ்க்கையை நாசப்படுத்தி கொண்டு என்னை உயர்த்தினார்கள். நான் அந்த நன்றி மறக்க மாட்டேன். இது சொல்வதற்காக நான் சொல்லவில்லை, நான் நினைத்து பார்க்கிறேன். இந்த உயர்ச்சி என்பது நீங்கள் நினைக்காதீர்கள், ஒரு நாளும் தனி மனிதன் உயர முடியாது. ஒரு சமூகத்துக்குள்ளே போகிற பொழுது சமூகம் தட்டி தட்டி உயர்த்தும், அதற்கு பல பேர் தியாகம் செய்வார்கள். இன்றைக்கு இந்த பெரிய 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 மனிதர்கள் எல்லாம் பாராட்டுகிற ஜெயராஜ் ஒன்றும் ஏதோ இப்படி ஜெயராஜா பிறந்தவன் இல்லை, எத்தனையோ பேர் தோள் கொடுத்து என்னை உயர்த்தினார்கள். எனக்கு தெரியும், இந்தியாவுக்கு படிக்கிறதுக்கு நாங்கள் பண்ணின கோளாறு ஒரு அளவில்லை. படிக்கிறதுக்கு என்னை அனுப்பினார்கள், படிக்கிறதுக்கு அனுப்பினார்கள், ரொம்ப இந்தியாவில் அட்மிஷன் எடுத்து கம்பன் அடிப்படி
உனக்கு அழகப்பா கல்லூரியிலே உனக்கு அட்மிஷன் தருகிறேன் போ படிக்கண்டு புறப்பட்டு விட்டேன். புறப்பட்டால் நான் படிக்க போக போற காசு இல்லை. இப்ப மாதிரி காசு இந்த வெளிநாட்டிலிருந்து வந்து விழுந்த யாழ்ப்பாணம் இல்லை, நாங்கள் வாழ்ந்த யாழ்ப்பாணம், காசுக்கு கஷ்டம், வீட்டில் வசதி இல்லை. என்னுடைய நண்பன் மாணிக்க கந்தசாமி இருக்கிறார்கள், அவருடைய அக்கா இந்த சபையில் இருப்பார் என்று நினைக்கிறேன், தங்கேஸ்வரி என்று பெயர். அந்த தெய்வம் எனக்கு காப்பை கலட்டி தந்தது, இதை கொண்டு போய் வித்துட்டு போவோம். இன்றைக்கு பிள்ளைக்கு செய்ய மாட்டார்கள். இப்படி நான் இது ஒன்று உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன். தன் புருஷனுக்கு தெரியாமல் இதை கலட்டி தந்து இதை நீங்கள் வித்துட்டு போங்க, பிறகு வந்து தரலாம். நான் போய் படிக்காமல் குழப்பி கொண்டு வந்துவிட்டேன். அப்போவும் அது திட்ட இல்லை என்ன. இந்த புண்ணியமூர்த்தி என்ன சாட்சிக்கு இருக்கிறார், சின்ராசா என்ற ஒரு மேதை, தவில் மேதை. நான் இந்தியாவிலும் அப்படி ஒரு கலைஞனை சந்திக்கவில்லை, அவ்வளவு ஆளுமை பெற்ற ஒரு கலைஞனை. அந்த மேதை எனக்காக ரோட்ல விளக்கிட்டு நடந்து வந்தது. அப்ப ஜெயராஜா ஒருத்தருக்கும் தெரியாது, ஜெயராஜா அப்ப ஒருவருக்கும் தெரியாது. இந்த மனுஷன் கார் ஓடிக்கொண்டு போகுது, பக்கத்தில் இருந்து கொண்டு என்னை கொண்டு போய் நான் அது ஒரு கட்டுரையாக எழுத வேண்டும் என்று மனதுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ராசா என்ற அந்த மனிதனிடம் நான் கண்ட ஆளுமை, எப்பேற்பட்ட மனிதர்கள் எனக்காக பாடுபட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நான் வெளிச்சத்திலே நிற்கிறேன். எனக்கு பின் நிழலுக்குள்ளே எத்தனையோ தெய்வங்கள் மறைந்திருக்கின்றன, நான் அதை மறக்க மாட்டேன். ஆகவேதான் இந்த பாராட்டு எனக்கு என்ற உணர்ச்சி எனக்கு இல்லை, சத்தியமாக இல்லை. என் மனதை ஒரு காலமும் இந்த உணர்ச்சி பாதிக்காது நான் ஆணவப்பட மாட்டேன், இதை உறுதிப்பட சொல்லுகிறேன். எனக்கு பின்னாலே எனக்கு பிள்ளைகள் தம்பி போல இருந்தார்கள், எனக்கு பிள்ளைகள் போல இருந்தார்கள். இவ்வளவு பேரும் செய்த முயற்சி தான் இந்த விளைவு. என் பெற்றோர்கள் என்னை என் இஷ்டத்துக்கு விட்டார்கள். நெருக்குபடி பண்ணியிருந்தா நான் வந்திருக்க முடியாது. நான் பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை, மிக முக்கிய ஆலோசனை, பிள்ளைகளை இயற்கையாக விடுங்கள், அவன் பெரிய ஆழ விருட்சமாக வருவான். இப்ப எல்லாம் ரெடிமேட், அதை படிப்பு இதை படிப்பு, அந்த டியூஷனுக்கு விடு இந்த டியூஷனுக்கு விடுன்ட்டு பூச்செடி இந்த சாடியில பூக்கண்டு வளர்க்குற மாதிரி வளர்க்கிறார்கள். சாடியில வளர்க்குற கண்டு நிழல் கொடுக்காது. என்ன சும்மா விட்டுதுகள், என் அம்மா அப்பா என்னை இஷ்டத்துக்கு விட்டுட்டார்கள். அங்கு அடிபட்டு இங்கே அடிபட்டு நானா நிமிந்த நிமிர்வுதான் இன்றைய வாழ்க்கை. எனக்கு பின்னாலே எத்தனை பேர் என்னை தூக்கி விட்டார்கள், அந்த நன்றியோடு நினைக்கிறேன். எனக்கு வாய்த்த குருநாதர்கள், நான் செய்த தவம். ஒரு மனிதன் நன்றாக வருவது அவன் கட்டித்தனத்தில் பாருங்க, அது விதி அமைய வேண்டும், எனக்கு தெய்வம் அமைய வேண்டும், எல்லாம் அமைஞ்சு நான் உயர்ந்தேன். எனக்கு ஒரு பெருமை இருக்கு, இன்றைக்கு தருகிறது உலகம் தருகிறது. அந்த பெருமைக்கு காரணமானவர்கள் 1000 பேர் இருக்கிறார்கள், அவர்கள் திருவடிகளை வணங்குகிறேன், விடைபெறுகிறேன், நன்றி.